ஹலோ எஸ் லிஹிதரன். இலங்கையிலக ஜனாதிபதிக்கு எவ்விதமான அதிகாரங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இலங்கையிலக ஜனாதிபதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை மாத்துறது, ஒரு பெண்ணை வந்து ஆணாக மாத்துற இந்த அதிகாரத்தை தவிர எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்குன்றது யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 21வது திருத்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வரணும்னு சொல்லி நேற்று பார்லிமெண்ட்டில் நிறைய பேர் வந்து மனு கொடுத்துட்டாங்க. அதாவது மைத்ரிபால சிறிசேன அவர்களும் சேர்ந்து அண்ட் வந்து இலங்கை இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சியில் இருக்கிற சுயாதீனமாக செயல்படுவோம் என்று சொல்லி இருக்கிற உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த மனுவை கொடுத்திருக்கிறாங்க சபாநாயகர்கிட்ட. ஸோ இந்த மனு வந்து எடுக்கப்பட்டால் இப்படியான அதிகாரங்கள் மாற்றப்படும். ஸோ இதுவரைக்கும் அதாவது இந்த ஒரு அதிகாரம் இந்த ஜனாதிபதிக்கு இப்படியான அதிகாரங்களை வந்து எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தோம்னா 1978 ஜேஆர் ஜெயவர்த்தனை இவர்கள் வந்து ஆட்சியில் இருந்த டைமில் இப்படியான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஜனாதிபதிக்கு ஒரு பெண்ணை ஆணாக மாற்றுறது, ஒரு ஆணை பெண்ணாக மாற்றுறது தவிர இலங்கையில் இருக்கிற எல்லா அதிகாரங்களும் இந்த ஜனாதிபதிக்கு அதாவது இலங்கை ஜனாதிபதிக்கு இருக்கேன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கும் இந்த அதிகாரம் வந்து இருக்குதுன்றது கவனத்தில் கொள்ளுங்க. அண்ட் வந்து இதுக்கு முதல் அப்போ இதுக்கு முதல் வந்து ஜனாதிபதி ஒருத்தர் வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றலையா? 1970 இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் வரலையான்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் சிலது வந்துருக்குது. இந்த ஆட்சியில் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்டு ஆட்சிக்கு வரணும் என்று நினைக்கிற எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி தான் அல்லது இந்த ஒரு விஷயத்தை ஷோ பண்ணி தான் ஆட்சிக்கு வராங்க, எலெக்ஷன் கேட்குறாங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு விதமான மாற்றத்தையும் வந்து கொண்டு வரதுக்கு விரும்புகிறாங்கல்ல. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் சந்திரிகா அம்மா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போதும் எலெக்ஷனில் கேட்கும்போதும் நான் இந்த ஒரு சட்டத்தை வந்து இல்லாமல் பண்ணுவேன், அதாவது ஜனாதிபதிக்கு இவ்வளோ பெரிய அதிகாரங்கள் இருக்கிறதெல்லாம் நான் குறைப்பேன் சொல்லித்தாங்க. ஆனால் இவங்களும் பண்ணலை. அதுக்கு பிறகு யுத்தம் முடித்ததுக்கு பிறகு நம்மளோட மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வந்திருந்தாங்க. இவர் வந்த டைம்லையும் இந்த சட்டங்கள்லாம் நாங்கள் குறைப்போம், அதாவது இப்படியான அதிகாரங்கள் எல்லாம் நாங்கள் குறைப்போம், ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரத்தை குறைப்போம் என்று சொல்லி வந்திருந்தார். இவரும் பண்ணலை. அதுக்கு பிறகு நம்ம மக்களால் கொண்டு வரப்பட்ட மக்களாட்சி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இவரும் வந்து ஆட்சிக்கு வந்தது பிறகு அதிகப்படியான ஓரளவுக்கு குறைச்சிருந்தார் அதிகாரங்கள் வந்து ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரங்கள் குறைச்சிருந்தார். ஆனால் முற்றுமுழுதாக இப்படியான அதிகாரங்கள் வந்து குறைக்கப்படலை. அதுக்கு பிறகு கோதபாய ராஜபக்சே ஸோ உங்களுக்கே தெரியும் இன்னும் குறைக்கப்படலை. இன்னொரு ஒரு விஷயம் இந்த சட்டத்தில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்திருந்தது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த டைமில் என்ன சொன்னால் 2009 வந்து யுத்தம் முடிஞ்சிருந்தது. ஸோ இதுக்கு பிறகு இவருக்கான ஒரு மதிப்பு இருந்தது சிங்கள மக்கள் ரீதியில். மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு எல்லா மக்களும் விரும்புவாங்கன்றால 2 முறைக்கு மேல் அதிகமாக இதுக்கு இதுவரைக்கும் நம்ம நாட்டில் இந்த சட்டம் வந்து ஒரு பிரஜை வந்து இலங்கை பிரஜை 2 தரத்துக்கு மேலே ஜனாதிபதியாக வரையலாம் இந்த சட்டத்தை வந்து மாற்றினார். ஸோ இதை மாற்றினா தான் மறுபடியும் அவர் எலெக்ஷனில் கேட்டு ஜனாதிபதியாக வரலாம்ன்றதுக்காக இந்த ஒரு சட்டத்தை மஹிந்த ராஜபக்சே அவர்கள் மாற்றி வச்சிருந்தார். அதுக்கு பிறகு மக்களால் கொண்டு வரப்பட்ட மக்களாட்சியில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த சட்டத்தை மாற்றினார், மறுபடியும் பேக் டு நார்மல். ஸோ 2 தரத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து ஜனாதிபதியாக இருக்கலாம் என்ற விஷயத்தை மாற்றினார். அதுக்கு பிறகு இப்போ கோதபாய ராஜபக்சே அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தார். இந்த டைமில் மறுபடியும் இந்த மஹிந்த ராஜபக்சே எடுத்த டிசிஷனை வந்து கொண்டு வந்து பாருங்கன்னு கேட்டிங்கன்னா அது கொண்டு வரல. ஸோ இப்போயும் வந்து கண்டினியூ ஆகுது. ஒருத்தர் இலங்கை பிரஜை ஒருத்தர் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் அதாவது ஜனாதிபதியாக வந்து 2 தரத்துக்கு மேலே இருக்கலை, 2 தரம் தான் மேக்ஸிமம். இந்த விஷயம் வந்து மாற்றலை. ஆனால் இந்த டைமில் அதாவது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சியில் இருந்த டைமில் இந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட அதிகாரங்கள் அதாவது சுயாதீனமாக செயல்படுற அதிகாரங்கள் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் கொண்டு வந்தார். ஸோ ஜனாதிபதிக்கு தான் எல்லா விஷயங்களும் நடக்கணும், ஜனாதிபதி தான் எல்லா டிசிஷன் எடுப்பார். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் போலீஸ் மா அதிபரை வந்து டிசைட் பண்ணுறானு ஜனாதிபதியை தான் இருக்கும். ஆனால் மைத்ரிபால சிறிசேன இந்த டைமில் போலீஸ் மா அதிபரை வந்து டிரெக்டாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்து நியமிக்க இயலாது, கோதபாய ராஜபக்சே நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறுபடியும் இந்த சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்குது, மறுபடியும் இந்த அதிகாரங்கள் வந்து கோதபாய ராஜபக்சே கொண்டு வரப்பட்டதால் போலீஸ் மா அதிபரை எல்லாம் உதாரணத்துக்கு போலீஸ் மா அதிபரை வந்து நியமிக்கிற அதிகாரம் மைத்ரிபால சிறிசேனைக்கு இருக்கல, கோதபாய ராஜபக்சே அவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த சட்டங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்காத இதுவரைக்கும் வந்து 20வது சீர்திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட விஷயங்களும் மக்களுக்கு எதிரானது, அதாவது ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது. 21வது திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்படணும்னு சொல்லி இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி மனு கொடுத்துருக்கிறாங்க. இதுக்கு சார்பாக வந்து நம்ம எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் வந்து முன்னிற்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தால் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன சொன்னால் ஜனாதிபதி அவருக்கு வந்து அதிகாரங்கள் வந்து குறைக்கப்படும், ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் குறைக்கப்பட்டால் எந்த விதமான முடிவும் வந்து டிசிஷனும் வந்து சடனிலே எடுக்கலாது. ஸோ இப்போ இருக்கிற ஜனாதிபதி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆணை பெண்ணாக மாற்றுறது, பெண்ணை ஆணாக மாற்றுறது இந்த விஷயத்தை தவிர எந்த விதமான விஷயங்களும் மேற்கொள்ளலாம், எந்த விதமான அதிகாரத்தையும் வந்து இலங்கையில் இருக்கிற பிரஜைகளின் மூலம் மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த விஷயம் வந்து 21வது திருத்தத்தில் மாற்றப்படணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, மனு கொடுக்கப்பட்டு இந்த விஷயம் நடந்தால் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்ம போராட்டங்கள் மேற்கொள்கிறோம், ஆனால் உறுதியாகவே கோதபாய ராஜபக்சே அவர்கள் சொல்லியிருக்காரு நான் ஆட்சியிலேருந்து போக மாட்டேன், பதவி காலம் முடிகிற வரைக்கும் போக மாட்டேன், நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கடா நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லித்தாரு. ஸோ இந்த விஷயம் தான் நடக்காது.
இதுவாச்சும் நடக்கணும், அதாவது 21வது திருத்தமாச்சும் நடக்கணும். இந்த விஷயம் நடந்தால் மக்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு லைஃப் வந்து வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்சியை விட்டு போக மாட்டாங்க. இந்த விஷயத்தையாச்சும் பண்ணி தந்தால் நல்லதாயிருக்கும். இந்த வீடியோ எண்டில் நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் 21வது திருத்த சட்டம் வரணும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு முக்கியமான அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன்.